அண்மை செய்திக்காக நம்மோடு தொடர்பு பேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். இப்போ அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகிறார் சோனியா காந்திங்கிற அண்மை செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தற்போது நிகழக்கூடிய நிகழ்வு என்ன, சூழல் எப்படி இருக்கு? சூர்யா, அதான், அதாவது இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு தான். ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இது தொடர்பாக அமலாக்கத்துறை சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது கடந்த ஜூன் மாதத்தில். கிட்டத்தட்ட ஒரு 54 மணி நேரங்கள் அவரிடம் 5 நாட்கள் 54 மணி நேரங்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே இந்த விவகாரம் தொடர்பாக இதனை தொடர்ந்துதான் இந்த வழக்கு இந்த விவகாரத்தில் சோனியா காந்தியும் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பியிருந்தது. ஏற்கனவே அவருக்கு அந்த 8ஆம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக அவர் ஆஜராக இயலவில்லை என அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டு அதனை தொடர்ந்துதான் இந்த ஜூலை 21ஆம் தேதி அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என அமலாக்கத்துறையானது தெரிவித்திருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த தற்பொழுது அவர் அந்த அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராகின்றார். அவர்கள் கடந்த முறை ராகுல் காந்தி இதே போன்று அமலாக்கத்துறையில் ஆஜரான பொழுதும் காங்கிரஸ் சார்பில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டது நம்ம பார்த்தோம். டெல்லியில் பல இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் காயமடைந்ததாக அவர்கள் சார்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையினையும் ஏற்படுத்தியது அந்த நேரத்தில். ஸோ அதே போலதான் தற்பொழுது சோனியா காந்தி ஆஜராகும் பொழுதும் காங்கிரஸ் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அங்கு காங்கிரஸ் அலுவலகம் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அக்பர் ரோட்டில் வந்து பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து அந்த பகுதிகளில் பெருமையளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படுவதையும் நாம் காண முடிகின்றது. அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல இப்ப தற்பொழுது முதல் முறையாக சோனியா காந்தி இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராயினால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. வேறு எந்த மிகப்பெரிய அளவிலான வழக்குகளும் அவர்கள் மீது கிடையாது. ராகுல் காந்தி ஆகட்டும் சோனியா காந்தி ஆகட்டும் இது போன்ற அவர்கள் மீது வேறு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் இந்த வழக்கு அவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இந்த நேஷனல் ஹெரால்டு விவகாரமானது நீடித்து வருகின்றது. ஸோ இந்த வழக்கு தான் தற்பொழுது அது நாம் கூறுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட மீண்டும் அது வந்து தூசி தட்டப்பட்டு எடுக்கப்படுவது போல ஒரு தோட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நீண்ட நாட்களாகவே இந்த விவகாரம் சற்று கிளப்பில் இருந்தது என்று தான் நாம் கூற வேண்டும். ஏற்கனவே நாம் தெரிவிக்கும் ராகுல் காந்தி ஆஜரான போது கூட இந்த தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். வழக்கு நீண்ட நாட்களாகவே இந்த விவகாரமானது சற்று பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த விவகாரத்தை அவர்கள் கையில் இந்த விவகாரமானது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை சார்பில். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது காங்கிரசும் இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இது போன்று ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக காங்கிரஸ் சர்க்காரர்கள் அவர்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றார்கள். திட்டமிட்டே வந்து இது போன்று பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர்கள் மீது இது போன்ற விசாரணைக்கு ஆஜராகுமாறு அடுத்தடுத்து சம்மன் அனுப்பப்பட்டதாக அவர்கள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை என்பது தனிப்பட்ட ஒரு அமைப்போ. ஸோ அவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்வதற்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என அவர்கள் சார்பில் அரசு தரப்பில் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த தற்பொழுது சோனியா காந்தி இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராகின்றார். வழக்கின் பின்னணி நாம் ஏற்கனவே ராகுல் காந்தி ஆஜராகும் பொழுதும் தெரிவித்ததுதான். ஸோ சற்று அதனை பார்க்க வேண்டுமென்றால் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை பொறுத்தவரையில் அந்த விடுதலை போராட்ட காலத்தில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்டதுதான் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை. 1947 1947 நேரு பிரதமரான பிறகு கட்சியின் சார்பில் இந்த பத்திரிகைக்காக ஏராளமான சொத்துக்கள் மற்றும் பணம் கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. பின்னால வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய சர்க்குலேஷன் வந்து மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாக 2008ஆம் ஆண்டு இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு சுமார் 90 கோடி ரூபாய் கடன் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கூறப்படுகின்றது. இதனை அடுத்து இந்த பத்திரிகையானது மூடப்பட்டுள்ளது. இதன் பிறகு 2010ஆம் ஆண்டு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இணைந்து
யங் இந்தியன் என்ற ஒரு இளைஞர்களுக்கான அமைப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளனர். இதுல வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதேபோல மோதிலால் வோரா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் இயக்குநராக இருந்துள்ளனர். இவர்கள் தான் வந்து நேஷனல் ஹெரால்டு கடன் அந்த பத்திரிகையோட கடனான 90 கோடி ரூபாயை தாங்கள் அந்த யங் இந்தியன் அமைப்பு மூலம் வழங்குவதாகவும், அதற்காக நேஷனல் ஹெரால்டு பங்குகளை தங்களுக்கு தர வேண்டும் என்று கூறியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து யங் இந்தியன் அமைப்புக்கு காங்கிரஸ் கட்சி, அந்த யங் இந்தியன் அமைப்புக்கு காங்கிரஸ் கட்சியுடைய பணத்தை பெற்று நேஷனல் ஹெரால்டு கடனை அடைத்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் இந்த கடனை திரும்ப வழங்க வேண்டியதில்லை என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சோ இதன் மூலமாக இதுபோன்ற அந்த கடனை காங்கிரஸ் கட்சி பணத்தை எடுத்து அந்த கடனை அடைத்ததாக, யங் இந்தியன் அமைப்பு மூலம் கடனை அடைத்ததாகவும், அதன் மூலமாக நேஷனல் ஹெரால்டுக்கு சொந்தமான சுமார் 5000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்துக் கொண்டனர் இவர்கள் என்பதுதான் அவர்களுடைய மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக உள்ளது. சோ இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் ஜனதா கட்சி தலைவராக இருந்தவரும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவருமான டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி வந்து பிப்ரவரி 2013 டெல்லி பெருநகர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். சோனியா, ராகுல் ஆகியோர் மீது மோசடி, அதேபோல ஏமாற்றியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது அவருடைய மனுவிலே கோரிக்கையாகும். சோ இந்த மனு வந்து 2013 வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட்ல வந்து விசாரணை நடைபெற்றது. அப்போது வந்து சோனியா, ராகுல், மோதிலால் வோரா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப வந்து உத்தரவிட்ட நீதிபதி மன்றாரதான சுப்பிரமணியன் சுவாமியும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பு வாதத்தை சாட்சியமாக அளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் சோனியா, ராகுல் மோசடி தொடர்பான அந்த அறிக்கையை 2013 சுப்பிரமணியன் சுவாமி நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்தார். அதன் பிறகு சோனியா, ராகுல் மீதான சுப்பிரமணியன் சுவாமியின் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வாக்குமூலமாகவும் பதிவு செய்யப்பட்டது. சுப்பிரமணியன் சுவாமியுடைய குற்றச்சாட்டுகள் வந்து நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டது. இதன் பின்னர் அந்த வழக்கில் வந்து சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் 7/8/2014 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என அப்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த கோமதி மனோச்சா வந்து உத்தரவிட்டார் டெல்லியில. சோ இந்த சம்மனுக்கு எதிராக, அவ்வாறு சம்மன் அனுப்பப்பட்டதுக்கு எதிராக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை நாம் காணப்படுகிறது. சோ அந்த அவர்களுடைய சம்மனுக்கு அப்பொழுது வந்து அந்த அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு வந்து இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால். பின்னர் அதுக்கு பிறகு வந்து அவர்களுக்கு புதிதாக சம்மன் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2015 டிசம்பர் மாதம் சோனியா, ராகுல் ஆகியோர் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில வந்து அவர்கள் நேரில் ஆஜரானதையும் நாம் இந்த வழக்கின் போது பார்த்தோம். அவர்கள் நேரில் ஆஜரானார்கள் 2015 சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். அதன் பிறகு 2016 இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஜாமீனும் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் தங்கள் மீதான வழக்கிற்கு தடை விதிக்கவும், நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்கவும் கோரி சோனியா, ராகுல் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் 2016 வந்து தள்ளுபடி செய்தது. அதன் பின்னர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அதனை வந்து 2016 விசாரித்த உச்ச நீதிமன்றம் சோனியா, ராகுல் மீதான வழக்கிற்கு தடை விதித்தது. அதன் பிறகுதான் நீங்கள் பார்த்தீர்கள், தற்பொழுதுதான் இந்த விவகாரமானது சற்று விசுவரூபம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் அவர்கள் அடுத்தடுத்து சம்மன் அனுப்பினார்கள். ராகுல் காந்தி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி நான் ஏற்கனவே தெரிவித்தது போல கிட்டத்தட்ட 5 நாட்கள் தொடர்ச்சியாக அல்ல, அவர் 5 நாட்கள் அவர் வரவழைக்கப்பட்டார் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு. கிட்டத்தட்ட 50 மணி நேரங்களுக்கு மேலாக அவருடன் வந்து இந்த வாரத்தில் வந்து விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் தற்பொழுது சோனியா காந்தி ஆஜராகுமாறு அவர்கள் அமலாக்கத்துறை கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சோனியா காந்தி ஆஜராகிறார். சூர்யா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி ஆண்டன்.